நம்மளோட போன வீடியோ பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு டென்ட் ஸ்டேல தான் இருக்கும், அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இருக்கும். இங்கே பாருங்க, நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, பூரி குழம்பு எல்லாமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இங்கே இந்த பசங்கள்லாம் பயங்கரமாக நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு இடமும், பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இது டேஸ்ட் பார்த்துட்டு நான் அப்புறம் நான் விளாக் பண்ணுறேங்க. உண்மையாலுமே நல்லா இருக்கு இங்கே டேஸ்ட்டு. ரெண்டு விதமான குழம்பு, அதுவும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு மீதி பைக்கில் போக போக நான் விளாக் பண்ணுறேங்க. ஹலோ பிபின், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நேற்று வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, டென்ட் ஸ்டே. அங்கேருந்தே கிளம்ப போகிறோம், ஏன் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில. இன்றைக்கி வந்து டே ஃபோர், கேரளாவோட டே ஃபோர். முதல்ல போயிட்டு ஜிப்லைனு அப்புறம் சைக்கிளிங்லாம் பண்ணலான்ட்ருக்கோம். இப்போ தான் டாப் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோங்க. ஆனால் மைக் தான் ரொம்ப சொதப்புது, என்ன பண்ணுறதுனே தெரியல, பார்ப்போம். ஆனால் இங்கே நைட்டுனா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏ ப்ரோ, நைட்டு செம ஜில்லுன்னு இருந்தது, ஆனால் இப்போ தான் ரொம்ப வெயில் அடிக்குது, முடியல. ஓகேங்க, இவன் வேறு என்ன பண்ணுறானே தெரியல. முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாப் பாக்ஸில் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ என்னோட விலாகில் என்ன வந்துட்டார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போடு ப்ரோ, போடு ப்ரோ. ப்ரோ விட்டீங்கன்னா ப்ரோ திரும்ப ஸ்டார்ட் ஆகாது. எடுத்துட்டு வரேன். நூடுல் கொஞ்சம் நம்ம வண்டியில் கொஞ்சம் கஷ்டம். ஓகே பிபி, இதெல்லாம் டாப் பாக்ஸில் வச்சுட்டு போக போக லாக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நேற்று நம்ம வந்து ஸ்லோப் பைக் தான், இதில் வர நம்ம பிரேக் வேறு எப்படி நிற்க போகிறானே தெரியல. நமக்கு பிரேக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்குங்க. என் ஃப்ரண்ட்டு பேக் பிரேக்கும் சரி, ரியர் பிரேக்கும் சரி, ரொம்ப வீக்காக தான் இருக்கான். என்ன ப்ரோ, ப்ரோ பிரேக் பிரேக் கம்மியாக இருக்குது, வேகமாக போனேன்னா அவ்வளோதான். நீ போ, நீ போ ப்ரோ, நீ போ போ. அதே மாதிரி இந்த ஸ்லோப்லலாம் வேகமாகலாம் தயவு செஞ்சு ஓட்டிடாதீங்க. சப்போஸ் எப் பிரேக் மட்டும் ஃபெயில் ஆகிறான்னுச்சு, எங்கேயோ இழுத்து கொண்டு போய் போட்டுருவோம் உங்களை. ஓகேங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு இடத்துல நிப்பா நின்றுட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஜிப்லைன் போகலாம் அப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகலாம் அப்படின்ட்டு. அங்கே தான் போகணும், என்ன நடக்க போகுதுனே தெரிலங்க. கிளாஸ் பிரிட்ஜ் மேபி போனால் போவோம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கோழிக்கட் போனாலும் போவோம். என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு ஜிப்லைனுக்கு எல்லாத்துக்குமே பக்கம்தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, நேற்று அந்த பசங்க நம்மளை அப்படி கவனிச்சுக்கிட்டானுங்க. சாப்பாடு, அப்புறம் நேரத்துக்கு நேரத்துக்கு டீ, அப்புறம் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. காஃபி, பிளாக் டீ எல்லாமே போட்டு தந்தானுங்க. நல்ல பசங்க, நம்மளை அப்படி நல்லா பார்த்துக்கிட்டானுங்க. அந்த காட்டேஜ், அதாவது நம்ம நேற்று நைட்டு இந்த டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தீங்களா, அதெல்லாம் பற்றி நான் தனியாக ரீல்ஸில் போடுறேங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரீல்ஸில் வரும். அதெல்லாம் எப்படி இருந்தது, அதோடய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே அதோடலாம் ரீல்ஸில் வரும், அப்போ பார்த்துக்கோங்க. இதில் சொன்னால் கரெக்டாக வராது. ஜீப் ஜீப் ஜீப். அழகா இருக்குல்ல. ஆனா வயநாட்டில் இந்த பிளேஸ் எப்படி தெரியுமாங்க, நீங்க நைட் டைம் அப்புறம் காலையில் சாயந்தரம்லாம் ஜில்லுன்னு இருக்குங்க. காலையில் டைம்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஆனா நீங்க மதியம் டைம்லாம் இருக்கவே முடியாது, பயங்கரமா ஹீட்டா இருக்குங்கலாம். வயநாடு மட்டும்தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் கேரளாவிலேயே. இப்போ இந்த டைம்ல வயநாடு, மூணாறு,
இது மட்டும்தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், மற்றபடி இது எல்லாமே பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். இங்கே பாருங்க ஜிப்லைன், ஜிப்லைன் இருக்குது. அப்புறம் ஜெயின் சிங் நேத்தே இது பார்த்தோம்ல நம்ம, அழகாக உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த அக்கா பாருங்க ஜிப்லைனில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காங்க. ஒரு செகண்ட் திரும்பினாலும் பைக்கு தாண்டா வருதுங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். கேரளாவில் மட்டும் சட்டு சட்டுன்னு திரும்பி பார்த்து வண்டியே ஓட்டக்கூடாது. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பீக் டைமில் தான் வந்திருக்கோம். அதாவது பீக் டைம்னால் இன்றைக்கான டேட்டுக்கு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எல்லாமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். மற்றபடி அவ்வளோக்கா ஒன்றும் டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இல்லைங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரு க்ரௌடு இருக்கும், பட் மற்றபடி வேறெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏண்டா இப்பதான்டா சாப்பிட்ட பூரி அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்ட அப்படின்னு பாக்காதீங்க, ஏன்னா மதியமாயிருச்சுங்க. ஆனா இந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம், அதனால் போய் ரூம் எடுக்க போகிறோங்க. ரூமும் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கோம், அவர் காட்டுறேன்னு சொல்லியிருக்கார். ரூமில் போய்ட்டு நான் பிளாக் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். நம்ம எடுத்திருக்க ரூம் பார்த்திங்கன்னா அசந்தே போயிடுவீங்க. இங்கே பாருங்கள் கீழே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குதுங்க. நாங்கள் சில இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கலான் இருக்கோங்க. நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்காங்க. பக்கி ரைடு அப்புறம் இந்த ஜிப்லைனு இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டு ஜாலியாக பண்ணிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் நைட் வந்து நாங்கள் வ்ளாக் பண்ணுறேங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு போகிறோம், ஜிப்லைன் போகலான்னு போயிட்டுருக்கோங்க. ஜிப்லைனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெருசாக ஒன்று பார்த்தோமே அது எதுனாதரா, அது ஏதோ ஸ்விங்குன்னு ஏதோ ஒன்று பார்த்தோமே அது ஒன்று. இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே வயநாட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் அங்கே நம்ம என்ன ப்ரோ பைக்கில் பின்னாடி எடுத்து உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவர் தான் நமக்கு எல்லாம் சுற்றி காட்ட போகிறார். ஹலோ விபின், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே நான் நல்லா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே ஜிப்லைனுக்கு மோட்டோ விளாக் பண்ணுற ஒரே மோட்டோ விளாகர் நானாக தான் இருப்பேன், ஏன்னா நம்மளோட ஹெல்மெட் பைக்குக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டே இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஐயோ என்ன இப்படி மூச்சு வாங்குது, ஐயோ இவர் வேறு ஃபோன் பேசிட்டு இருக்காரு, எங்கேயோ சாவு அடிச்சுட்டு வாட்ரு. ஏன் ப்ரோ ஃபோன் பேசிட்டு தப்பா கிப்பா கட்டி விட்டுற போறாரு? இல்ல இல்ல ப்ரோ, ஃபோனை பேசிட்டு தப்பா கட்டி விட்டுற போறாரு, செத்து போயிருவோம் நம்ம. போனை பேசிட்டு தப்பா கட்டி விட்டுற போறாரு, செத்து போயிருவோம் நம்ம. அண்ணா ஃபோன் பேசாதானே. ஓகேங்க, இதுல நம்ம போகும்போது பிளாக் பண்ணுவோம். அடேங்க அப்பா, ஹெல்மெட் போட்டு எக்கு தப்பா காலை வச்சு கீழே விழுந்துட்டுனா அவ்வளோதான். ஆ அடுத்து அதுதான் ஜெயின் ஸ்விங்னு இருக்குல்ல, அதுவும் பண்ணுவோம். ஆனால் ஏன்னா மூச்சு தான் வாங்குது பயங்கரமாக. ஆயினா அங்கே பாருங்க, ஆய் சொல்கிறாரு ஆ எல்லாருமே ரெக்கார்டு. அங்கே அங்கே பாருங்க ப்ரோ, ஆய் சொல்லிட்டு இருக்காங்க.
யாரையோ இவங்கள ஃபர்ஸ்ட் போட்டுட்ருங்க ப்ரோ. எதுக்காக இருந்தாலும் முதல்ல யாரையோ ஒருத்தர் டெமோ பார்க்கணும் சரியா? ஃபர்ஸ்ட் இவரை டெமோ பார்த்துடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீ நான் ரெண்டாவது ப்ரோ. இதை பார்த்தா வைத்த கலக்குது எனக்கு. அங்கே பாருங்க இது என்ஆர்எஃப் ப்ரோ போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ தான் ப்ரோ. ஏர் ப்ரோ ப்ரோ அதை எப்படி நான் பிடிக்கிறது? இது நீ பிடிச்சிக்கோ, நான் போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா கடைசி என்ன எல்லாரும் மாட்டி விடுறீங்க. ஹலோ வேற காரியம் விசாரிக்கணும். அது இன்னத்தோடு கூடி நிறுத்திக்கோ. அது ஞானல்ல கம்பெனிக்கார ஏது குட்டிகள் அங்கே இவரு பேசிக்கிட்டே தான் இருக்காரு, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஐயோ இழுத்துட்டாரு. ஆன் டிஷர்ட் ஆன் டிஷர்ட் போட்டு இழுத்து விட்டுருண்ணா, அசிங்கமாக இருக்கும். ஏ ப்ரோ எல்லா எல்லா மெட்டீரியல் எங்க என்கிட்ட கொடுத்துட்டு போறியான்னு சாப்பிடாங்கிறியான்னு உட்காந்துட்டேண்ணா. ரெக்கார்ட் ஆகுதா? ஆ சாஞ்சிக்கிட்டா. ஐயோ ஐயோ இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜிப்லைனில் போகிறது. ஐயோ அந்த கேமரா மாட்டுது. ஏய் ஏய் என்ன வண்டி ஓட வேகமாக போகுது? அடே எங்கள் அப்பா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஜிப்லைனில் நான் போனதே இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி வருதுன்னு வேறு தெரியலையே. ஏ திரும்ப திரும்ப இந்தாண்ட திரும்ப இந்தாண்ட திரும்ப இந்தாண்ட வியூ பார்த்துட்டு. ஐயோ எவன்டா அது அடிக்கிறது? அப்பாடி அவ்வளோதான் ஸ்டாப்பிங்க. ஐயோ என்னது இது? அப்பா ஆ எடுத்துருங்கண்ணா, மேலே இருங்கம்மா. ம் ஓகேங்க, அடுத்தது நான் வ்ளாக் பண்ணுறேன். ஐயோ எதோ இடிக்குது. ஒரு இது முடிஞ்சிருச்சு, இன்னொரு இது இருக்குது. ஆனால் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள், மேலே இருக்குங்க. இப்போ அவ்வளோ ஹைட்டில் நம்ம மேலே ஏறணும். ஆனால் நம்ம புவா ப்ரோ தாங்க பாவம். ஒரு செல்லு, ஒரு கேமரா, அப்புறம் கோப்ரோ எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தார். எப்படி இருக்கு போதோ தெரில. ஐயோ மூச்சு வாங்குது. இதில் ஒரு மாதிரியாக வாய்ஸ் கேட்கும், அதனால் நான் மேலே போய் நான் விளாக் பண்ணுறேங்க. மேலே இன்னும் போகணும். ஐயோ அப்பா பயங்கரமாக மூச்சு வாங்குதுண்ணா, இதை கொஞ்சம் கீழே வச்சுருக்க மாட்டிங்க. ஐயோ அப்பா ஹூ, ஆனால் பார்த்து சேஃபாக கட்டி விடணா. வீட்டுக்கு ஒரே பையன் இருங்கண்ணா. ஓகே அங்கே பாருங்க பூவா ப்ரோ அங்கே வர்றாரு. இதை மட்டும் எடுத்து விடுங்க. நல்லா டிஷர்ட் எங்க? ஐயோ ஐயோ அண்ணா என்ன இழுக்கிற? ஐயோ இருங்க இதை முடிக்கிறேன். ஆ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க பூவா? பூவா இறங்கிட்டாருங்க. இப்படி இப்படி கொஞ்சம் இப்படியே எடுப்போம், விளாகுக்கு நல்லாயிருக்கும். ஐயோ அண்ணா திரும்பவே மாட்டேங்குது இது. இந்தாண்ட திரும்ப. ஐயோ இந்தாண்ட திரும்ப. ஐயோ ஃப்ரெண்டில் வியூ பார்க்கணுண்ணா. ஏய் இப்படி கீழே இறங்கிட்டோங்க, அவ்வளோதான். அதுவும் என்ன ப்ரோ அங்கே இருக்காரு. ஐயோ வர முடியலையா? ஏ மாடி ஆப்பா. ஓகேங்க அடுத்த ஆக்டிவிட்டி போகும்போது நான் பிளாக் பண்ணுறேன்.
அடுத்து வந்து சைக்கிளிங் தாங்க போகிறோம். ஆனால் நம்மளை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம தனியாக தான் சைக்கிளிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, ரிட்டன் இதுலேயாவும் மிதிச்சுட்டு வருவாங்களா? ரிட்டன் இதுலேயே வருவாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம தனியாக போகணும் இந்த தடவை. ஓகே விடுங்க, தனியாக போகிறது ஒன்று நமக்கு பழசு இல்லை. சி சாரி, புதுசு இல்லை. நம்ம எல்லாமே சோலோ ரைட் தானே, இதையும் சோலோ ரைட் பார்த்துருவோம். ரெண்டு சைக்கிள், சி ரெண்டு சைக்கிளுங்கிற ரெண்டு கேமரா. ஆ ஓகே, போகலாமா? போலாமா? ஐயோ, இது இடிக்குது. ஐயோ, இது என்ன வேற இடிக்குது, பயமா இருக்குங்க. அழுத்தனா தான் போகுது. ஓகே, வேகமா போயிட்டு வேகமா வந்துருவோம். இது வேற இடையில இடிக்குது கயிறு. ஹாய் ப்ரோ. எப்பாடி, இந்த சைக்கிள்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சுபின் பார்த்தீங்களா, இதில் கூட நாங்கள் கையை பிடிக்காம தான் வண்டி ஓட்டுவோம். எப்படி, ஸ்டேரிங் பிடிக்காம வண்டி போகிறோம் பார்த்தியா? ஆனால் என்ன, பயமாக இருக்குங்க. நானும் மனுஷன்தானே, பாருங்கள் எத்தனை கையில் வச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஐயோ ஆடுது, ஐயோ ஆடுது. என்ன, இதுக்கப்புறம் மிதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ரோ எப்படி, நான் ப்ரோ ரைடர், கையை பிடிக்காம தான் ஓட்டுவேன். எம்மாடி நான் என்பது என்ன ஸ்டெப் ப்ரோ போகிறது, இந்த மாதிரி எதுவும் போட்டா இதாகிடும் ப்ரோ. இது வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ யாரது ஃபோன் இருக்கு? போகலாமா ப்ரோ? ஒரு வழியா சைக்கிளிங் பண்ணியாச்சு, ஜிப்லைன் பண்ணியாச்சு, அடுத்து வேற என்ன ஆக்டிவிட்டின்னு தெரில, நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஆ, அடுத்து ஜெயின் ஸ்விங் தாங்க, அங்கே போய் நம்ம எடுப்போம். ஓகேங்க, இதெல்லாம் அங்கே ஜெயின் ஸ்விங் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிபின் அவ்வளோதாங்க, அங்கே சைக்கிளிங் போயாச்சு, ஜிப்லைன் போயாச்சு, அடுத்து ஜெயின் ஸ்விங் அதிகம் முடிச்சிட்டோம்னா அடுத்து அந்த நாலு சக்கர வண்டி இருக்குமே அது ஒன்று ஓட்டணும். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. நான் நல்லா இருக்கேன். நான் முன்னையே வந்துட்டேன், நீங்கள் மட்டும் முன்னாடி போயிட்டீங்கன்னா போகிறேன். நான் ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா. யா யா அமெரிக்கா, நைஸ் டு மீட் யூ ப்ரோ. உன்னை பார்த்தா அமெரிக்கா மாதிரி தெரியல. ஹேவ் எ ஃபன். ஆப்பிரிக்கா கட்டலந்து வந்து மட்டும். ஓ, அப்ப நீங்க அது பக்கத்து கடை இது தெரியாதா? அடகடவுல ஏ ப்ரோ, நாளைந்து ரெண்டு பேரும் அப்பப்போ ஒன்னு பாக்கிட்டு டீ குடி குட்டி போயிரோம். ஜாலியா அங்க போய் லாக் பண்ணு ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, நாலு பேர் ப்ரோ ஒரு ஏஞ்சல்ல. நம்மள ரெண்டு ஏஞ்சல்ல ப்ரோ. ஊஞ்சல் ப்ரோ. ஏஞ்சல் ஏஞ்சல் ப்ரோ, கிண்டி நிக்கிறீங்க. ஓ, ஊஞ்சலா? ஏ ஊஞ்சல் ஊஞ்சலுங்க. ஏஞ்சல் ஊஞ்சலுங்க. அது கரெக்ட்டா எடுத்துக்கோ. அட ப்ரோ, ஷார்ட்ஸ் எடு ப்ரோ சேர்த்து. அத அத அச்சி அது வந்துட்டு குடு. ஏ கிண்ணு இல்ல வச்சுக்கலாம் ப்ரோ. உட்காந்து ப்ரோ. இதுல உள்ள கிப்பி ஜெயின்ஸ்லிங் ஏ ப்ரோ. இது
ரொம்ப மோசங்க. நான்லாம் பயந்துட்டேன், ஃபுல்லாகவே பயந்துட்டேன். இங்கே வரேன். இவ்வளோ ஹைட் ஏற்றுறாங்களா? ஏற்றிட்டு அசால்ட்டாக விட்டுடுறாங்க இங்கே. இப்போ பாருங்கள், நானும் என்ஆர்எஃப் ப்ரோ மட்டும் தான் போனோமா, ஆனால் செமையாக கதறிட்டேங்க. வயிறு ஒரு மாதிரி கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன தெரியுமாங்க, ஐயோ ஐயோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு பிடுங்கி விட்டுறாங்க. இந்த அக்கா செமையாக பயந்துருப்பாங்க. ஆனால் யாரும் பின்ன 1 2 3 கூட சொல்லாம அவுத்து விட்டாரு. ஆமா பின்ன